ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்னொரு ஸ்பெஷல் கேட்ரிங் வீடியோ. நிறைய கேட்டரர்ஸ் நம்ம சேனலில் இன்வைட் பண்ணுறாங்க, சரிங்களா? வாங்க வந்து நாங்கள் எப்படி கேட்ரிங் பண்ணுறோங்கிறத வியூவர்ஸ்க்கு எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கோயம்புத்தூர் பகுதியில் கடந்த 50 வருஷங்களுக்கு மேலே ரொம்ப சூப்பராக கேட்ரிங் பண்ணி கொடுத்துட்ருக்கிற பாரம்பரிக்கா கேட்ரிங் அப்படிங்கிற ஒரு குரூப் தான் வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர் ராம்நகரில் ஐயப்பா பூஜா சங்கம், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பிளேஸ் தான். ரொம்ப நாளாக இந்த வெட்டிங் ஹாலுக்கு வந்தாலே என்னோடய சின்ன வயசு நான் தான் வரும். நிறைய அங்கே இந்த ஐயப்பா இப்போ சபரிமலை சீசன்லாம் இங்கே நிறைய விசேஷங்கள்லாம் நடக்கும், நான் வந்து கலந்துட்டுருக்கேன். ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். இந்த வெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பிராமின் ஸ்டைல் வெட்டிங் தான் இது. இதுக்கு வந்து அவங்க இந்த பிராமின் ஸ்டைலில் ஈவினிங் பார்த்தீங்கன்னா தேங்காய் சேவை, பஜ்ஜி, அப்புறம் அல்வா, ஃபில்டர் காஃபின்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு தடல் புடலான விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கூட ஜாயின் பண்ணுங்கள், நம்ம விருந்தில் கலந்துக்கலாம். இந்த பாரம்பரிக்கா கேட்ரிங் நீங்கள் இந்தியாவில் எங்கே கூப்பிட்டாலும் வந்து கேட்ரிங் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அவங்க. எப்படி இதெல்லாம் ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கிறத நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அழகாக பந்தி இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு யூஸ்வலாக இந்த ஐயருக்கு பிராமின்ஸ் கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு தனியாக இலை போட்டு செய்வாங்க. நம்ம மற்ற கல்யாணங்களில் பஃபேல நின்றுட்டு நம்ம வாங்கி சாப்பிடுவோம், போண்டா, பஜ்ஜி, பலகாரங்கள்லாம் இங்கே வந்து உட்கார வச்சு நம்மளுக்கு பரிமாறுறாங்க. ஓகே, இப்போ 6 மணி சிற்றுண்டி பரிமாறி இருக்காங்க. நம்ம முன்னாடியே ஒரு இலை போட்டு ஒரு வாட்டர் பாட்டில், அவங்க பாரம்பரியக்கா லேபிள் ஒட்டின வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் ஒரு போண்டா, அப்புறம் ஒரு தேங்காய் சேவை, நல்ல தாளிச்ச தேங்காய் சேவை. அப்புறம் இது ஸ்வீட்டு பார்த்திங்கன்னா கோதி அல்வான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு செமையாக இருக்குங்க உண்மையிலே. ஸோ இதை வந்து உட்கார வச்சு நீங்கள் இதுலேயே வந்து பாதி வயிறு நிறச்சிக்கலாம். ஏன்னா யூஸ்வலி இவங்க தரப்பு வெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக செய்வாங்க. நான் கடைசியாக சென்னையில் வந்து இந்த மாதிரி சாப்பிட்ட ஞாபகம் வருது, ஒரு கேட்ரிங் பரிமாறின இதில். ஓகேங்க, இப்போ நேரம் நம்ம கோதி அல்வா டேஸ்ட் பண்ணிடலாம். ஆஹா, இந்த அல்வாக்குன்னு இதுக்குன்னு ஒரு வாசனை இருக்குது, ஆஃப்டர் டேஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு பூவோட வாசனையை ஒத்து வரும். அது என்ன பூன்னு எனக்கு டக்குன்னு சொல்ல வரல. ரொம்ப பிடிச்சதுங்க எனக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, போண்டா, உருளைக்கிழங்கு போண்டா, உருளைக்கிழங்கு போண்டா, தேங்காய் சட்னி. நல்ல மசிய வேக விட்ட உருளைக்கிழங்கோட அருமையாக இருக்குது, சட்னி கூட சாப்பிட்ற கேட்க வேண்டாம். ஓகேங்க, அடுத்தது சேவை சாப்பிட்டு பார்த்தோம். முதல்ல தேங்காய் சேவை தனியாக சாப்பிட்லாம். கோயம்புத்தூர் சைடெலாம் வந்தீங்கன்னா காலை நேரத்துலேயும் சரி, நைட் நேரத்துலையும் சரி, ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு வந்தீங்கன்னா சேவை இருக்கான்னு கேட்டு சாப்பிட்டு பாருங்கள். இது எங்கள் கோயம்புத்தூர் ஸ்பெஷல், மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அப்படி பூ அள்ளி சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எதுவுமே ஒரு ட்ரை ஃபீலிங்கே இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பந்தி பார்த்திங்கன்னா சிற்றுண்டிக்கான பந்தி, மெயின் பஃபே வந்து ரெடியாக இருக்குது. ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்னொரு விஷயம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது, இதெல்லாம் சூப்பராக இருக்குன்ட்டு வயிற்று இங்கேயே நம்ம ஃபில் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய விருந்து அவனுக்காக காத்துட்ருக்கு, அங்கே சாப்பிட முடியாமல் போயிடும். ஸோ இதெல்லாம் முடிச்சுக்கலாம். அடுத்து பெரிய வந்து பந்தி தான், எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். இந்த ஐயப்பா பூஜா சங்கத்தில் மகரஜோதி ஹாலில் இது வழக்கமான ஒரு பாரம்பரியமான இடம், காஃபி சர்வ் பண்ணுறதுக்கு. எந்த கல்யாணத்துக்கு வந்தீங்கனாலும் இங்கே மேலே இந்த இடத்துல தான் காஃபி சர்வ் பண்ணுவாங்க. ஃபில்டர் காஃபி, கீழே சிற்றுண்டி சாப்பிட்டு மேலே வந்து காஃபி குடிச்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து விருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த பாரம்பரியக்கா கேட்ரிங் அவங்க டீம் கூட பேசிடலாம். நம்ம கூட இருக்கிறத பார்த்தீங்கன்னா சேகர் சார் இருக்கார். சேகர் சார் பக்கத்தில் அவரோட சன் சபரி இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் சார், 50 வருஷம் அனுபவம், உங்கள்கிட்ட பேசுகிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி சார், உங்கள் ஒரு அறிமுகம் கொடுங்க சார் பாரம்பரியக்கா கேட்ரிங். அது பாரம்பரியக்கா கேட்ரிங்கிறது வந்து இது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து, தாத்தா எங்கள் அப்பா
அதுக்கப்புறம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அப்புறம் வந்து என்னோடய சன் வந்து அவர் எம்பிஏ முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொழில் என்னோட போகக்கூடாது, இது வந்து 10 பேர் வந்து எல்லாம் விரும்பி சாப்பிட்ற தொழில், விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாடு போடுறது நம்ம வந்து கையிலேருந்து நமக்கு போடுறதுக்கு வசதி இல்லைனாலும் ஒருத்தருக்கு கொடுக்குறப்போ அவங்களுக்கு செஞ்சு போடுறதுல ஒரு மன நிம்மதி, ஒரு திருப்தி இருக்குது. அது என்ன கேட்டால் நம்ம வந்து உணவு தொழில் வந்து, அதாவது நம்ம பெத்த தாயாரும் நம்முடைய தாரமும் சம்சாரமும் ரெண்டு பேரும் இருக்கிறப்போ அம்மாவும் தாரத்தை விட நம்ம இதை அதை விரும்பி இந்த தொழிலை வந்து எதுவுமே ஒரு ஆத்மார்த்தமாக பண்ணணும். நாங்கள் வந்து என்ன கேட்டால் பிஸ்னஸில் சம்பாதிக்கிறோம், யாருமே சம்பாதியம் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. ஆனால் இருந்து அதை வந்து விரும்பி செஞ்சால், இன்றைக்கி அவங்க வீட்டில் ஒரு கஷ்டம் நான் செய்கிறேன்னா இங்கே வந்து ஒரு 500 பேர் வருவாங்கன்னா 500 பேரில் வந்து 500 பேரில் கண்டிப்பாக 500 பேர்த்தையும் என்னால் திருப்தி பண்ண முடியும். அவங்களுக்கு நாம் திருப்தியாக பண்ணி கொடுத்தா ஃபியூச்சரில் அவங்க வீட்டில் வர்ற கல்யாணத்தில் எங்களையும் கூப்பிடுவாங்க. எனக்கு ஒரு கல்யாணம் கிடச்சா இன்றைக்கி இந்த வீட்டு இவங்க வீட்டு கல்யாணத்தினால இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் பிழைக்கிறாங்க. இதனால் இப்போ நான் இல்லை, பூக்காரன் மேலக்காரங்க எசது டீம் ஒர்க்கு, இது எல்லாருமா சேர்ந்து பண்ணுறப்போ நல்லா வரவங்களை நல்லா கவனித்து அவங்க பணம் கொடுக்குறவங்க ஆத்மார்த்தமாக நம்மளை மனசார வாழ்த்தணும். என்ன சொல்லணும் கேட்டால் பணத்தை கொடுத்த அளவுக்கு இவா கொடுத்த ஒர்த்து வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால் நாம் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் இவ்வளோ தான் கூப்பிடணுங்கிற அளவுக்கு இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு. இனிமேல் யாரும் வந்தாலும் சரி, பெரிய லெவல்லேருந்து சின்ன லெவல் வரைக்கும் அவளுக்கு தகுந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம். அதில் வந்து எந்த விதமான சாப்பாடு விஷயத்தில் 100க்கு 100 நாங்கள் கேரண்டியாக பண்ணுறோம். அடுத்தது என்னோடய சன் இப்போ பார்த்துட்ருக்காரு, அவரும் வந்து உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுவார். சபரி சொல்லுங்கள். சபரி இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக இன்வால்விங்க கேட்குறீங்க? வாங்க சார் உள்ள வாங்க. நான் லாஸ்ட் 10 இயர்ஸாக இப்போ இதை பார்த்துட்டு இருக்கேன். 10 இயர்ஸ் அப்பா சொன்ன மாதிரி நான் ப்ரீவியஸ்லி ஐடி கம்பெனி. ஓகே. நம்ம காலேஜ் முடித்தோடனே இது எடுத்து நடத்தணும்னு பார்த்தேன். பட் அவங்க கஷ்டப்பட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சு நம்மளே படிக்க வச்சுட்டு இதே பிஸ்னஸ் ஸ்கூலில் நீ வந்து ஏன் அடுப்பில் வேகணும், நீ போய் ஏசி ரூமில் கம்ப்யூட்டரில் வேலை பாருங்கிற மாதிரி தான் அவங்களோட மைண்ட் செட்டேன். பட் அவங்களுக்கு அதை நான் புரிய வைக்கிறக்கே ஒரு என்னோடய எக்ஸ்போசர் வெளியிலேருந்து நான் அதை லேர்ன் பண்ணிட்டு வந்து தான் இவரை நான் அதை வந்து மோல்ட் பண்ண முடிஞ்சது. என்னோட ட்ரீம் வந்து நம்ம பிஸ்னஸே எடுத்து பண்ணணும் தான். ஆனால் நீங்கள் என்னை ஐடிக்கு அனுப்பிச்சு அதை பண்ண சொன்னீங்க, என்னால் அதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நான் இதில் வந்தேன்னா என்னால் இதில் ஃபுல்லாகவே எடுத்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த ஐடியாஸெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ண முடியுங்கிற வேலை சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் நான் அதை ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் நான் அண்டர்டேக் பண்ணி இப்போ 10 இயர்ஸாக பண்ணியிருக்கேன் சார். நான் ஆக்சுவலாக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலுக்காக கேட்டரிங் வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கேன் சார். நான் வந்து இப்போது நம்ம கல்யாண வீட்டுக்காரங்கிட்டி நான் பேசுவேன். ஸோ அட் எண்ட் ஆஃப் தி டே இந்த கேட்ரிங்லாம் முடிஞ்சு போகிற விருந்தாளியெல்லாம் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. நீங்கள் இந்த ரிசப்ஷனில் போட்ட டின்னர்லாம் அவ்வளோ நல்லா இருந்ததுன்னு சொல்கிறப்போ அந்த கல்யாண வீட்டுக்காரங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் வரும். கண்டிப்பாக அதெல்லாம் ஈடு இணையற்ற சந்தோஷம் சார். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பார்க்கவே முடியாது. அவ்வளோ பெருமையாக ஃபீல் பண்ணுவாங்க. அது வந்து யாருனால கிடைக்குதுன்னா கேட்ரிங்னால தான், உங்கள் டீம்னால தான் கிடைக்குது. ஸோ அது விதத்தில் நீங்கள் நல்ல ஒரு அருமையான ஒரு சர்வீஸ் தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அது எல்லாருமே நல்லா தான் பண்ணுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா கேட்ரஸுமே நல்லா தான் பண்ணுவாங்க. பட் எல்லா கேட்ரஸ்க்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். அது ஒவ்வொருத்தரும் ஒரு பட்ஜெட் வைஸில் பண்ணுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா ஸ்டைலுக்கும் அடாப்ட் ஆகி என்ன பட்ஜெட்டில் உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதனால் நம்ம பிக் ஆர் ஸ்மால் வி கேட்டர் தெம் ஆல், தட்ஸ் அவர் பாலிசி. இப்போ இன்றைக்கி வந்து இப்போ ஈவினிங் டின்னர் வந்து நைட் ஒரு 600 பீப்புள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நாளைக்கு மார்னிங் வந்து ஒரு 300 இருக்குது. அப்புறம் நாளைக்கு மத்தியானம் இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா கல்யாண வீட்டில் வந்து வரவேற்பு முதல் வழி அனுப்பும் வரை நாங்கள் தான் பண்ணுறோம் எல்லாமே. என்ன கேட்டால் பூ மாலை மேளம் காரு லைட்டு A to Z எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே நான் பண்ணி கொடுத்துறோம். அவங்க வந்து வெட்டி எடுத்துகிட்டு வரவங்களை வாங்கன்னு சொல்லணும். ஈவன் ரெண்டு அந்த தாம்போல பை கொடுக்கறது கூட என்ன வெல்கம் கேட்ஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் போட்டு, ஏன்னா அவங்களுக்கு எந்த பேர்டனும் இருக்கக்கூடாது. அவங்க வந்து நம்மளால் முடியாது அலைய முடியாதுங்கிறதுனால தான் நம்மக்கிட்ட கான்ட்ராக்டாக கொடுக்குறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நம்ம கான்ட்ராக்டாக கொடுக்குறப்போ நாம் என்ன பண்ணணும், ஐயோ அவள் நம்மளை நம்பி பணம் கொடுத்துருக்கா, அவளுக்கும் வந்து அவள் கொடுக்குற பணம் வந்து நமக்கு ஒட்டணும் முதல்ல. அதாவது நமக்கும் குடும்பம் குழந்தைகளை பேரம் பேத்தி எல்லாம் இருக்கா, ஆத்மார்த்தமாக வாழ்த்தி அவள் வந்து ஐயோ ரொம்ப என்ன பண்ணா இவள் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருந்தது, நம்ம கொடுத்த பணம் அவளுக்கு போகாதுங்கிற அளவுக்கு என்னுடைய ஒருத்தன் இங்கே காமிப்பேன். சரி சார். இப்போ நீங்கள் எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் பண்ணி? இப்போ அதாவது நான் என்னன்னு கேட்டால் சென்னையில் வந்து ஒரு 7 வருஷம் ஆச்சு, நங்கநல்லூரில் ஒரு பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகே. இப்போ வந்து இங்கே என்னோடய சன் மார்க்கெட்டிங் எல்லாமே பார்த்துட்ருக்காரு. இப்போ 2 கல்யாணம் அட் டைம் இருந்தால் சென்னையில் நான் பார்த்துப்பேன், இங்கே இவர் பார்த்துப்பாரு. வீட்டில் எங்கள் மாமி வந்து இப்போ நீ சென்னையிலேருந்து இன்றைக்கி தான் வராங்க, அப்படியே அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அங்கே முடிச்சுட்டு இங்கே வரும், நாளைக்கு இங்கே வருவாங்க. அவங்களும் இதில் இன்வால்மெண்ட்டு சின்ன வயசுலேருந்தே
அப்புறம் ரெண்டாவது சபரியோட மிஸ்ஸஸ் அவங்களுக்கும் வந்து இதில் கேட்டரிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவங்களுக்கும் வந்து என்ன கேட்டால் ஹோம் ஃபுட்னு வந்து ஆரம்பித்து சில்ட்ரன்ஸ் குழந்தைங்களுக்கு ஒரு 25 குழந்தைங்களுக்கு டெய்லி வீட்டிலேருந்து அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு குழந்தைங்களாம் அருமையாக இருக்கிறாங்க. பைசா வந்து ரெண்டாவது விஷயம். அந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா நம்மளுடைய குழந்தைகள் நாளைக்கு நல்லா இருக்கு. நாளைக்கு எங்கிட்ட இருக்கிற ஆளுகள்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு பெரிய கேட்டரிங் கான்ட்ராக்டர் ஆகணுங்கிறது தான் என்னுடைய பரிபூர்ண ஆசை. ஓகே, இப்போ நம்ம மகர ஜோதி ஹாலோட கிச்சனுக்குள்ளே இருக்கும். சூப்பர் கிளீன் கிச்சன், நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து இப்போ அந்த ஃப்ரை பண்ணுறதுக்கான ஆயில் என்ன ஜிலேபி? இவர் வந்து என்ன கேட்டால் இது வந்து பாம்பே ஹாட் ஜிலேபி. ஓகே, இதை வந்து சுட சுட நம்ம போட்டு அங்கே வந்து கப்பில் வச்சு ரெபடி பால் மில்க் ரெபடி ஊற்றி அதில் பிஸ்தா சாறையெல்லாம் போட்டு சூடாக கொடுக்குறோம். இது வந்து ஸ்வீட்டு. ஓகே ஓகே, கிட்டத்தட்ட 25 மேற்பட்ட ஐட்டம். கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து நைட்டு வந்து 25 ஐட்டம். இது வந்து உங்களுக்கு எல்லாமே லைவாக வந்து என்ன கேட்டால் சூடாக கொடுக்கணுங்கிறனால பேபி கான் சில்லிலாம் அப்பப்போ சூடாக போய் ரெடியாக இருக்குது. ஓகே, இனி கொஞ்சம் நேரத்தில் வந்து சூப்பரான ஆல் வெஜ் பியூர் வெஜ் பஃபே ஸ்டார்ட் ஆக போதீங்க. நம்ம மகர ஜோதி மஹாலில் எல்லா ஐட்டம்ஸும் ரெடி பண்ணிட்டாங்க. தோசை ஐட்டம் மட்டும் சூடாக லைவாக கொடுக்கணும் அப்படிங்கிறக்க அது மட்டும் எம்டியாக இருக்குது. என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் வாங்க. அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன் சூப், காபூல் கடலை சுண்டல், டொமேட்டோ மேக்ரோனி, அப்புறம் சாலட் வச்சுருக்காங்க, குக்கும்பர் அண்ட் கேரட்டு. ஸோ ரெண்டு வகை ஸ்வீட் வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம உள்ளே பார்த்தோம் இல்லையா, ஜிலேபி சூடாக போட்டு இங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து ரியல் மேங்கோ கட்லி. இந்த ஜிலேபிக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ரப்படி வச்சுருக்காங்க இல்லையா, இதை ஊற்றி கொடுப்பாங்க. அப்புறம் வெஜ் நகட்ஸ், வெஜ் நகட்ஸுக்கு தொட்டுக்கிறதுக்கு சாஸ், பேபிகான் சில்லி, ஹிமாச்சல் பீஸ் புலாவ், புலாவுக்கு ரைத்தா, ருமாலி ரோட்டி, ருமாலி ரோட்டிக்கு பனீர் பட்டர் மசாலா, அப்புறம் சாம்பார் சாதம், சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வடகம். ஓகே, தோசை வந்து லைவ் கவுண்டர், க்ரௌடு வர வர அப்படியே சூடாக சர்வ் பண்ணுவாங்க. அதுக்கு ரெண்டு வகை சட்னி, ஆந்திரா டொமேட்டோ சட்னி, அப்புறம் கேரளா கோகனட் சட்னி, அப்புறம் கொங்கு நாட்டு சாம்பார். அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா வந்து சாமை கர்ட் ரைஸ், சாமை தயிர் சாதம், ஊறுகாய், அப்புறம் மோர் மிளகா. ஓகே, சாப்பிட்டுட்டு வெளியில் வர்றவங்களுக்கு இங்கே சுட சுட பாதாம் மில்க்கும் சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. பீடா கவுண்டர். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன் சூப், அப்படி ஸ்வீட் கார்ன் வாசனை அவ்வளோ நல்லா இருக்குது. நான் ஏன் ஃபஸ்ட்டே சூப் வாங்கிட்டேன் அப்படின்னு, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சாப்பிட போகிறேன். சூப் வாங்கினது காரணம், நம்ம சாப்பிட்றப்ப சூப் வாங்கினா அது எப்போவுமே குடிக்கவே முடிய மாட்டேங்குது. அதனால தான் முதலே வாங்கிட்டேன், பிளான் பண்ணி நிறைய கேட்டரிங் வீடியோ எடுக்கிற அனுபவம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாப்பிட்றவங்ககிட்ட ரிவ்யூ எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரிவ்யூ வந்து குழந்தைகிட்ட தான் எடுக்க போகிறோம். என் பேர் என்ன? உன் பேர்? ஓகே, எப்படி இருக்குது சிஃபன்லாம்? சூப்பராக இருக்குது. ஆமாம், உங்கள் அப்பாவோட கேட்டரிங் தான். நம்ம சபரியோட குழந்தைக்கு தான் அவங்க ரெண்டு பேருமே. ஸோ என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு இன்றைக்கி உங்கள் பிளேட்டில்? ஆ, எல்லாமே பிடிச்சிருக்கு. ஸோ எவ்வளோ சேஃபாக ஆன்சர் பண்ணிட்டோம் பாருங்க. உனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. ஸ்வீட்டெல்லாம் வாங்கினியா? ஸ்வீட் வாங்கலை. பேபி கார்ன் நிறைய வச்சுருக்க. சரி, ஓகே ஓகே, சாப்பிடுங்க, டிஸ்டர்ப் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்மளும் வந்து க்யூட நிற்கா நின்றுட்டு இப்போது டின்னர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது நல்ல ஒரு பிளேட்டில் க்ளீன் பண்ண இலை கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம வந்து சூப் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிட்டோம், அதனால் சுண்டல் வாங்கிக்கலாம். ரியல் மேங்கோ கட்லியும் பாம்பே ஹாட் ஜிலேபி வித் ரப்டியும் வாங்கியிருக்கேன். இதை ஒரு பீஸ் ருமாலி ரோட்டி, பனீர் பட்டர் மசாலா. இந்த சாம்பார் சாதத்துக்கு அந்த பக்கம் இருக்குது, நம்ம செகண்ட் ரவுண்டில் வாங்கிக்கலாம். ஓகே, இது ஃபஸ்ட்டு ரொம்ப நேரமாக கண்ணை உறுதிட்டு இருக்கிற ஒரு ஐட்டம், ஜிலேபி வித் ரப்டி. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரப்டி நல்லா அப்படி மில்க் மேய்டு மாதிரி இருக்குங்க, நல்லா திக்காக. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்ல மொறுமொறுப்பாக, அதே சமயத்தில் பாகுல ஊரையும் ஊறாமல் இந்த ரப்டி கூட சாப்பிட்றதுக்கு ஒரு தனி டேஸ்ட் தான். ரியல் மேங்கோ கத்லி. ஓ, இப்போ சரியான ஒரு ப்ரீமியம் டேஸ்ட்டுங்க, பிரமாதமாக இருக்குது. தீபாவளி பண்டிகைக்கு வாங்கவும் இல்லையா, அந்த ஞாபகம் வருது ஸ்வீட் சாப்பிட்றப்போ. கொண்டக்கடலை சுண்டல், சிம்பிளான மெனு ஆனால் ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. ஆரம்பமே மேக்ரோனி, டொமேட்டோ மேக்ரோனி, நிறைய தக்காளிலாம் போட்டு நல்லா ஒரு சிறப்பான தொடக்கங்க. பேபிகான் இங்கே உள்ள கிச்சன் ஷாட்டில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க, அப்படி கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. கேட்டரிங் இல்லையா, ஸோ அந்த டேஸ்ட் வந்து நம்ம சாப்பிட்றப்போ தெரியுது, நல்லா ஃப்ரெஷ்ஷான டேஸ்ட்டு. வெஜ் நகட்ஸ் கைஸ், நல்ல மொறுமொறுப்பாக இருக்குது.
டக்கு டக்கு டக்குன்னு அந்த ஸ்டார்டர்ஸ்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நேராக வந்து அந்த வெஜ் புலாவ், சாரி கிரீன் பீஸ் புலாவ், பச்சைப்பட்டாணி புலாவ் எப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாம். டிட்டோ ரிசப்ஷன் புலாவுங்க. நான் சில ரெஸ்டாரண்ட்டில் ரிவ்யூ பண்ணுறப்ப சொல்லுவேன் தெரியுமா, அது கல்யாணம் ரிசப்ஷனில் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன். அந்த மெட்டீரியல் தான் அது. இந்த பன்னீர் மசாலா எப்பவுமே இந்த புலாவுக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும். குழந்தைகள்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் கெஸ்ட்டுகள்லாம் வந்து சாப்பிட்ற ஒரு கல்யாணம். ஸ்பைஸ் லெவலாம் பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து போட்டிருக்காங்க, பக்காவாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இந்த புலாவில் ரைஸ் குவாலிட்டியும் நல்லா பண்ணியிருக்காங்க. பாஸ்மதி ரைஸ் நல்லா ஹை குவாலிட்டி ரைஸு. ஓகேங்க, அடுத்தது நம்ம ருமாலி ரோட்டியை டேஸ்ட் பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா கூட நல்லா க்ரீமியான, ரொம்ப ஸ்மூத்தான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸுங்க. அப்படி வலிக்கிட்டு இறங்குது பன்னீரும் சரி கிரேவி சரி. ஓகே, இப்போது நம்ம சாம்பார் சாதம் தோசை இதெல்லாம் வாங்கி டேஸ்ட் பார்க்கலாம். அப்புறம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொடி தோசை. சார், நம்ம ஒரு பொடி தோசை ஒன்று வாங்குவோம். பொடி தோசை, ஓகே, ரெண்டு சட்னி. தேங்காய் இந்த இங்கே வச்சுருங்க. ஓகே, இப்போ செகண்ட் ரவுண்டில் நான் வந்து ஒரு பொடி தோசை, சாம்பார் சாதம், சாம தயிர் சாதம் இதெல்லாமே வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பொடி தோசையிலேருந்து ஆரம்பிக்கலாம். தேங்காய் சட்னி, கேரளா ஸ்டைல் தேங்காய் சட்னி. ஆமாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த சவுத் இண்டியன் தேங்காய் சட்னினால சட்னி பெரிய இல்லையா, நான் ரொம்ப நாள் பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், நல்லா இருக்கும். தோசை நல்லா கிறிஸ்பியாக நிறைய பொடி தூவி விட்ருக்காங்க. சாம்பார் சாம்பார் வேறு மாதிரி இருக்குங்க. ஓகே, சாம்பார் தனியாக சாப்பிட்டாச்சு. சாம்பார் சாதம் சின்ன வெங்காயமெல்லாம் போட்டு கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. வெஜ்ஜு கேட்ரிங்கில் பிரியாணிக்கு ஈக்குவலாக நிற்கிற பவர் சாம்பார் சாதத்துக்கு இருக்குது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ப்ராப்பராக செஞ்சால், சின்ன வெங்காயமெல்லாம் போட்டு நல்லா கரெக்டாக மசிய விட்டு செஞ்சால் பிரியாணியாகவே சம்டைம்ஸ் தோக்கடிச்சிருவாங்க. சாம்பார் சாம்பார் சாதம் தரமாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து சாம தயிர் சாதம், லைட்டாக ஒரு புளிப்போட நல்லாயிருக்கு, கரெக்டான ஒரு திக்னஸ்ஸு. அது ஊறுகா, லெமன் ஊறுகா, அந்த கிளாசிக் டேஸ்டிங் ஊறுகாங்க. நம்ம இந்த பஸ்லாம் போகிறப்போ பொட்டலம் கட்டி கொடுப்பாங்க தெரியுமா வீட்டில், அந்த ஊறுகாய் தான் ஜாபத்துக்கு வருது. நல்லாயிருக்கு, நல்லா சுருக்குன்னு ஏறிடுச்சு. மோர் மிளகா சிறப்பான ஒரு ரிசப்ஷன் டின்னரு. இதை முடிச்சுட்டு பாதாம் மில்க்கு, பீடா கவுண்டர், ஐஸ்கிரீம்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. ஓகேங்க, இப்போ இந்த பாதாம் மில்க்கை குடிச்சிட்டு நம்ம இப்போ கிளம்புறோம். நாளைக்கு மத்தியானம் முகூர்த்த அன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து பார்த்திங்கன்னா தடல் புடலான மீல்ஸு நாளைக்கு பரிமாறுறாங்க. நான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம கேட்ரிங்கில் வந்து முகூர்த்த அன்னைக்கு மீல்ஸையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். அடுத்த இப்போ தொடர்ந்து பார்க்க முடியும். இப்போ நான் முகூர்த்தம், அடுத்த நாள் முகூர்த்தத்துக்கு லஞ்சுக்கு வந்திருக்கேன். இங்கே லஞ்சுக்கு நான் உங்களுக்கு இந்த மீல்ஸ் வந்து காமிச்சா ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணி வந்திருக்கேன். ஏன்னா அவங்க போட்டிருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி யூஸ்வலாக நம்ம வீடியோவில் ரிசப்ஷனோடு முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடுவோம். இன்றைக்கி வந்து நம்ம லஞ்சுக்கும் டெஃபினட்டாக எடுக்கணுட்டு தான் வந்திருக்கேன். கதம்ப சாம்பார், பீன்ஸ் உசிலி, இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம்ஸ் எல்லாம் அவியல் இந்த மாதிரி உட்படலாம் போடுறாங்க. அதே மாதிரி கல்யாண ரசம் அப்படின்னு ஒரு ரசம் இன்றைக்கி செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு
டேஸ் இப்போது நான் மீல்ஸ் சாப்பிட உட்காந்துருக்கேன், லன்ச்சு சாப்பிட்றதுக்கு முகூர்த்தம் அன்னைக்கு எல்லாம் அப்படி நம்ம மருதமலை எல்லாம் அந்த கல்யாண வீட்டுக்காரங்கெல்லாம் மருதமலையெல்லாம் சுற்றிட்டு அப்படி இப்போ தான் சாப்பிட வந்துட்டுருக்காங்க எல்லாம். ஸோ நம்ம வந்து நல்ல ஒரு சூப்பரான பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஒரு பாரம்பரியமான ஒரு சாப்பாடு பரிமாறியிருக்காங்க. என்னென்ன பரிமாறிக்கிங்க சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கார பூந்தி போட்டு செஞ்ச பச்சடி, பூந்தி பச்சடி, அவியல், பீன்ஸ் உசிலி பொரியல், அப்புறம் உருளைக்கிழங்கு கறி, இஞ்சி புளி, அப்புறம் இது வந்து புளி சாப்பாடு. ஒரு பாரம்பரியமாக கல்யாணத்தில் பரிமாறுற மைசூர்பா, அப்புறம் பருப்புடை. இந்த மைசூர்பா வந்து கல்யாண வீட்டுக்காரங்களே ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் வச்சு செய்ய சொன்னாங்களாமா. அப்புறம் ஒரு அப்பளம், இது வந்து சொட்டு கடலைப்பருப்பு பாயாசம். இது வந்து ஒரு இதுக்கு ட்ரெடிஷனுக்கு கொஞ்சமாக இலையில் வைப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் பருப்பு ஊற்றி கொஞ்சம் சாப்பாடு போட்டு நெய் ஊற்றுறாங்க. அது மேலேயே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கதம்ப சாம்பார் வாங்கியிருக்கேன், எல்லா விதமான நிறைய காய்கறிகளை போட்டு செஞ்ச சாம்பார். இதை தவிர அடுத்தது மோர் குழம்பு, கல்யாண ரசம், தயிர் எல்லாமே இருக்குது, அப்புறம் கடைசியில் பால் பாயசமும் இருக்குது. ஸோ இதான் வந்து ஃபுல் கோர்ஸ் மீல்ஸு. அப்படியே நம்ம ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது மைசூர்பா டேஸ்ட் பண்ணுங்க, அட்டகாசமாக இருந்தது, நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் மைசூர்பா. ஓகே, ஸ்வீட்டு டேஸ்ட் பண்ண கையோட புளி சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நிலக்கடலையெல்லாம் வறுத்து போட்டிருக்காங்க, நல்ல ஒரு கரெக்டான ஒரு புளிப்போட இந்த சாப்பாடும் பார்த்திங்கன்னா நல்ல இந்த ஒரு புளி சாப்பாடுக்கு தகுந்த மாதிரி வடி செஞ்சுருக்காங்க. லைட்டாக குழஞ்சு அட்டகாசமாக இருக்கு உண்மையில். பருப்புடை நம்ம கதம்ப சாம்பார் போட முடியாது, இந்த தாலோட பெசஞ்சர் ஓரமாக சாப்பிட்றலாம். பருப்பு, நெய் பருப்பு, குழந்தை இருக்கலாம் அம்மா இடுப்பில் உட்கார வச்சுட்டு இந்த அப்படி பருப்பெல்லாம் பெசஞ்சு அப்படி ஊட்டி விடுவாங்கள்ல, அந்த ஞாபகம் வருதுங்க. அந்த மாதிரி ஒரு பருப்பு பிரமாதமாக இருக்கும். ஓகே, இது வந்து கதம்ப சாம்பார் டேஸ்ட் பண்ணிடலாம். முருங்கைக்காய், அரசாணிக்காய், பூசணிக்காய், குடமுளகாய் எல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கும் சாம்பார். பருப்பு உசிலி பொரியல், எனக்கு இந்த மாதிரி இந்த உசிலி பொரியல் அப்படின்னா அவ்வளோ பிரியம். பீன்ஸு கூட நல்லா இருக்கும், செய்கிறது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. நான் வீட்டில் அடிக்கடி கீதாட்ட கேட்டு இந்த மாதிரி செய்ய சொல்லுவேன், பிரமாதமாக இருக்கும் இந்த மாதிரி பொரியல். ஐயர் வீட்டு கல்யாணத்தில் உருளைக்கிழங்கு கறி இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க. மத்தியானம் சாப்பாட்டுக்கு உருளைக்கிழங்கு கறி செஞ்சுருக்காங்க. சாம்பார் சாதத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளத்தை அப்படி கொஞ்சம் உள்ள பொடிச்சு போட்டு பிரமாதம் போங்க. பூந்தி பச்சடி நல்லா பூந்தி ஊறி அருமையாக இருக்குது. இது வந்து அவியல், அவியல் எனக்கு எப்போவுமே கொஞ்சம் இந்த சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்றதுன்னு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன், செமையாக இருக்கும். இந்த சொட்டு கடலைப்பருப்பு பாயாசம், இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு பரிமாறின எல்லாமே அட்டகாசமாக இருக்கும் உண்மையிலே. நல்ல ஒரு பாரம்பரியமான ட்ரெடிஷ்னல் கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன் நான். இஞ்சி புளியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. மற்றவங்களுக்கு பரிமாறிட்டு இருக்கிறப்ப மோர் குழம்பு பார்த்தேன், நல்ல கெட்டியாக இருந்தது மோர் குழம்பு. இந்த சாம்பார் சாதத்தை முடிச்சுட்டு மோர் குழம்பு வாங்குவோம். வெண்டைக்காய் அண்ணி ஒரு ரெண்டு மூணு வெண்டைக்காய் வர மாதிரி. ஓகே, தேங்க்யூ. ஓகே, இதுதான் நான் சொன்ன மோர் குழம்பு. பார்க்குறதுக்கு அப்படி மவுத் வாட்டரிங்காக இருந்தது. இப்போ சரியான கலருங்க மோர் குழம்பு, ஏன் கேட்குறீங்க? வெண்டைக்காய் நல்லா வதக்கி போட்டிருக்காங்க, நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கல்யாண ரசம், அது நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிச்சிட்றேன். கல்யாண ரசங்கிறது என்னென்னா நம்ம வழக்கமான ரசத்தில் வந்து ஒரு புளிப்பு இருக்கும் இல்லையா, அந்த புளிப்பு கூட லைட்டாக கொஞ்சம் ஸ்வீட்டும் சேர்த்துருப்பாங்க, அதுதான் வந்து கல்யாண ரசம். ஸோ அது ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஒரு ரசம், இது சாப்பிட்டுட்டு வாங்கிக்கலாம். ஓகே, ரைட்.
ஓகே, இதுதான் வந்து கல்யாண ரசம். ஒருத்தர் கூட விடாமல் மிஸ் பண்ணாமல் எல்லோரும் வாங்கி டேஸ்ட் பண்ணாங்க. இந்த ரசம் நான் பார்த்துட்டே இருந்தேன், பிரமாதமாக இருக்குங்க. நல்ல ஒரு ஜென்டிலான ரசம், இனிப்பு இருக்கும் அப்படின்னாங்க. பட் ரொம்ப சின்ன ஒரு குட்டி இனிப்பு தான் இருக்குது. இது வந்து சாப்பிடும் போது அப்படின்னு சொல்லுவாங்களோ, நான் கேட்டேன் ஞாபகம் எங்கேயோ. நல்லா இருக்கு. நீ தயிர் இருக்குது, தயிர் முடிச்சுட்டு எல்லோரும் பால் பாயசம் ருசி பார்ப்பாங்க. நான் உங்களுக்கு முதலே சொல்லிடுறேன், ஒரு கல்யாணத்தில் பால் பாயசம், அது ஒரு இந்த மாதிரி ஒரு வெட்டிங்கில் கொடுத்தா எப்படி இருக்கும், பிரமாதமாக இருக்குங்க. ஓகேங்க, இதுதான் அடுத்து மினி ரோவனும் சாப்பிட்ணும், செமையாக இருந்தது. நான் இவங்க பாரம்பரிக்கா கேட்டரிங்கோட காண்டாக்ட் நம்பரில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். உங்கள் வீட்டில் என்ன விசேஷமாக இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டு பேசலாம். சபரி அவர் அட்டன் பண்ணுவார். நீங்கள் இந்தியாவில் எங்கேருந்து கூப்பிட்டாலும் இவங்க வந்து பண்ணித்தரக்கு ரெடியாக இருக்காங்க. ரொம்ப ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் உங்களுக்கு வந்து எத்தனை மெம்பர்ஸ் நீங்கள் இருந்தாலுமே நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ரொம்ப லெந்தி வீடியோவாக இருந்திருக்கும், இருந்தாலும் மவுத் வாட்டரிங்காக இருந்திருக்குங்கிற எந்த சந்தேகமும் இல்லை. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரோஹன், மனோஜ்குமார், டாடா பை.